இந்த மாதிரி ஒரு கிரியேஷன்ல அம்மான்றது அன்பேரலல். அதாவது எவ்வளோனா பேசலாம், எவ்வளோனா எக்ஸ்பிளைன் பண்ணலாம், வி வுட் ஹவ் செட் நத்திங் அபவுட் இட். இந்த ஒரு உறவு வந்துட்டு யுவர் வேர்ட்ஸ் பிட்ரே யூ அண்ட் யுவர் டியர்ஸ் அலோன் டு ஜஸ்டிஃபை டு இட். ஒரே ஒரு வேண்டுகோள் தான் எல்லாருக்குமே, நமக்கு எப்படிலாம் வாழ்க்கை அமையணுமோ அப்படிலாம் வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு, தே ஹவ் ஆல்வேஸ் லிவ்ட் அ லைஃப் ஆஃப் சாக்ரிஃபைஸ். அவளுக்கு வேணுன்ற வாழ்க்கை அவளுக்கு அமைஞ்சுதான் கேட்டா அமைச்சிக்கல, ஏன்னா அவளுக்கோசரம் வாழ்ந்ததே கிடையாது. இஃப் தேர் இஸ் எனி திங் தட் வி கேன் டூ பியாண்ட் திஸ் டுடே, ஒவ்வொரு மகளும் ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு நாளும் இந்த கேள்வி கேட்கணும், அம்மாவோட நிறைவேறாத ஆசைகள்லாம் என்ன, அதை எப்படி என்னால நிறைவேற்ற முடியும், என்னென்னமோ இருக்கும். அவளுக்கு ஒரு கோயிலுக்கு போகணும்னு இருக்கும், உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், பட் அவளுக்கு பிடிக்காத எத்தனையோ விஷயம் உங்களுக்கோசரம் பண்ணா இல்ல வாழ்க்கை ஃபுல்லா நீங்க அவளுக்கோசரம், கேன் ஐ மேக் தட் பில்கிரிமேஜ் ஹேப்பன் டு ஹர், ஏன்னா உங்களுக்கோசரம் விட்டு கொடுத்தா, அதுக்கு முன்னாடி அவள் அண்ணனுக்கோசரம் விட்டு கொடுத்தா, அதுக்கப்புறம் வந்துட்டு அவள் ஹஸ்பண்டுக்கோசரம் விட்டு கொடுத்தா, இப்ப பேரன் பேத்திக்கோசரம் விட்டு கொடுக்கணும். ஐ ரியலி திங்க் ஆல் ஆஃப் அஸ் நீட் டு ஆஸ்க் திஸ் க்வெஸ்சன், வாட் மே பி தி அன்டோல்ட் அன்ஃபுல்ஃபில்ட் டிசையர்ஸ் ஆஃப் மை மதர் அண்ட் ஃபார் வாட் எவர் இயர்ஸ் தட் இஸ் லெஃப்ட். ஒரு ராணியை எப்படி தாங்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே நம்ம அம்மாவை தாங்கிட்டோம்னா அதுதான் உண்மையான சல்யூட் டு மதர்ஸ். அண்ட் ஐ பிலீவ் all of you will do it.